Hello guys, in this video, we will talk about how to stop the mobiles in MIUI updates completely. So, what are the mobiles in this list? In this video, we will talk about details. So, video like it full up. Okay, recent Xiaomi வந்து நிறைய மொபைல்ஸ்க்கு MIUI அப்டேட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு வராங்க. இத பத்தி டீடைலா நேத்து கூட ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ இந்த லிஸ்ட்ல Redmi K20 and K20 Pro மொபைலும் இருந்தது. பட் நேத்து வந்து சைனாவோட இன்டர்னல் பீட்டா அப்டேட்ட மட்டும் தான் டிஸ்கண்டினியூ பண்ணிருந்தாங்க. பட் இன்னைக்கு இந்த ரெண்டு மொபைல்ஸ்க்கும் எண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அதாவது MIUI சைடுல இருந்து இந்த மொபைல்ஸ்க்கு இனிமேல் அபிஷியலா எந்தவிதமான மேஜர் அப்டேட்ஸும் கிடைக்காது. Redmi K20 series பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான ஸ்பெக்ஸோட ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல லான்ச் பண்ண நல்ல மொபைல்ஸ் னு சொல்லலாம். பட் இந்த மொபைல்ஸ்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை ஸ்டாப் பண்ணது ஒரு பேட் நியூஸ் தான். And இந்தியால Redmi-ஓட நெக்ஸ்ட் K series மொபைல் வந்து ஒன்னு லான்ச் பண்ண போறாங்க. ஐ திங்க் அது வந்து Redmi K50 series ஆ இருக்கும். ரீசெண்டா ஆன்லைன் அண்ட் சோசியல் மீடியால Redmi K series பத்தி ஓவரா ஹைப் ஏத்துனாங்க. மேபி இந்த Redmi K50 series லான்ச் ஆகிறதுனால கூட ஓல்டு மொபைல்ஸான Redmi K20, K20 Pro-க்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஸோ இனிமேல் அஃபீஷியலாக Redmi K20, K20 Pro மொபைலுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஏதாவது செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் Redmi Note 8 மொபைல்ஸ் இல்லாதது ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஏன்னா அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக எந்தெந்த மொபைல்ஸ்க்கெல்லாம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. I'm finally facing it.